அந்த லைனுக்கு மேலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நமக்கு அந்த தொப்பியை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு அந்த லைன் தேவையில்லை, ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு இதில் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, ஏன்னா கேப் வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த குண்டு மாதிரி ஒரு பகுதி வரும் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த மாதிரி வரைகிறோம். இதில் வந்து நான் காதுக்கு கீழே சில கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த குண்டு மாதிரி தொங்குற மாதிரி அந்த மாதிரி கேப் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனா இந்த மாதிரி நீங்கள் கீழே தொங்க விட்டுக்கலாம். இதில் இன்னொன்று என்ன, அந்த கிறிஸ்மஸ் தாத்தோட கேப் வந்து முனியில் போக போக வந்து அவலம் குறைஞ்சிட்டே வரும், ஒல்லியாக போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வந்து சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ எனக்கு நான் இங்கே வர மாதிரி போட்டிருக்கேன், எனக்கு இங்கே போதும் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து தொப்பி போட்டிருக்கிறது வந்து இந்த இதுதான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வளையம் இருந்தது வந்து போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஸோ வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். இது எல்லாமே கர்வ் மாதிரி தான் வரும், லைட்டான கர்வாக தான் இதில் அப்ளை ஆகும். இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சாச்சு. இப்போ தாடி வந்து நமக்கு கொஞ்சம் எம்போஸாக தெரியறதுக்காக அந்த லைன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, இது லேஸாக போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து கலர் பண்ணும்போது இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபேஸ் மட்டும்தான் இதில் நம்ம கலர் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஷோல்டரு, அப்புறம் வந்து இந்த பட்டன்ஸ், ஹேண்ட் மாதிரி பேக்கெட் மாதிரி, அப்புறம் வந்து அவரோட பையை வந்து அவர் வச்சுருக்க மாதிரி பையெலாம் வச்சுருக்காருன்னா அந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் லைன் வந்து தெரியாது. ஸோ வந்து அதை நம்ம எரேஸ் பண்ணிடணும். அப்புறம் சின்னதாக ஒரு கை வந்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு பெரு விரல் வந்து பெருசாகவும் சின்ன மித்த கைகள்லாம் மடக்கி இருக்க மாதிரி சின்னதாக அப்படி மடக்கி வரைஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போது நான் வந்து ஃபேஸ் மட்டும்தான் கலர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிடி மார்க்கரோ இல்லைன்னா பிளாக் லிட்டோ ஜெல் பென்னோ வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த லிப்பு வந்து கொஞ்சம் நான் கோட் போட்டிருக்கேன். ஐஸில் வந்து நம்ம கலர் வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி பென் வச்சு பண்ணோம் அப்படின்னா இந்த 100 எலேட்டாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஒயிட் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கின் கலர் வந்து நம்ம ப்ளீச் கலர் எடுத்துருக்கோம், அந்த ப்ளீச் கலர் வந்து பியூராக தெரியல. ஸோ வந்து இன்னும் ஸ்கின்னை வந்து லைட்டிங் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் ஆட் பண்ணுறேன். அது கன்னத்தில் அப்புறம் நெத்தியில் இந்த கன்னங்களில் மட்டும்தான் நம்ம வந்து அதை பண்ணி லேசாக ஸ்மெச் பண்ணுறோம். காதில் வந்து இந்த ஓரங்களில் மட்டும், அதாவது எங்கே லைட் படுமோ அந்த இடம் மட்டும்தான். இப்போ காதோட உள்பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுக்கு நம்ம அங்கே லைட்டாக அங்கே ப்ரௌன்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌன் கலர் வந்து கண்ணி மைகள் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், நோஸோட அந்த கார்னர்லாம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி பொட்டு நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்கள்லாம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே ப்ரௌனை வந்து அப்ளை பண்ணுறேன். லேசாக ஸ்மெச் பண்ணுங்கள், ஃபுல் இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. ஒயிட் போடுற இடத்துல அந்த இது நம்ம ப்ரௌன் போடவே மாட்டோம் அந்த இடத்துல போடல. இப்போ வந்து பிங்க்லேயே வந்து டார்க் பிங்க் எடுத்துருக்கேன், நீங்கள் லைட் பிங்க் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் ஒயிட் விட்டுருக்கேன், நீங்கள் இதையோட விட்டாலும் சரி தான், இல்லை நான் ஒயிட் வச்சு லைட்டாக அந்த பிங்க்கோட மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி தான். இதில் கொஞ்சம் ஓவராக மிக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ நான் ஒயிட் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஐப்ரோவில் வந்து அந்த கலர் பட்டுருச்சு, ஸோ நான் ஒயிட் கலர் வந்து வச்சு சரி பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் ஐப்ரோ வந்து ஒயிட்டாகவே விட்டாலும் ஓகே தான். ஸ்கை ப்ளூ, அதாவது ஒயிட் எஃபெக்ட் வந்து இந்த ஒயிட் பேப்பரில் பேக்ரவுண்டில் தெரியாது. ஸோ வந்து நம்ம தாடியை வந்து இன்னும் கொஞ்சம் எம்போஸாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ வந்து இன்னும் லைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் லைட்டாக கொடுத்துட்டு ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி இந்த எஃபெக்ட் கொண்டு வாங்க. இப்போது நான் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் பேஸ்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து சாஃப்ட் பேஸ்டில்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் பேஸ்டில்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அப்புறம் வந்து அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சார்ட் பீஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நம்ம கையில் பட்டோன்னே அது வேறு எங்கேயாவது அந்த பேப்பரில் பட்டுச்சு அப்படின்னாலும் கூட அது வந்து அப்படியே ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சார்ட் பீஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆயில் பேஸ்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, க்ரையான்ஸ், அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நோஸ்க்கு ரெட் கலர் கொடுத்துட்டேன், ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்றேன். இப்போ நோஸ்லேயே வந்து லைட்டாக நடுவில் வந்து ஒயிட் கலர் விட்டு இல்லைனா லைட் பிங்க் வச்சிங்கன்னா இன்னும் அது எம்போஸாக தெரியும்.
பட் நான் அதை இங்கே பண்ணலை. இப்போ ரெட்டு வந்து நடுவில் அந்த ஒயிட்டு இந்த இடத்துலையும் ஒயிட்டு விட்டுருக்கேன். அந்த ஒயிட் விட்ட இடத்துல எனக்கு ப்யூர் ஒயிட்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக ஒயிட்டும் பிங்க்கும் அந்த இடத்துல மட்டும் லேஸாக மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும்தான் லேஸாக பண்ணியிருப்பேன். ஃபுல் ஒயிட்டையும் நான் ரெட்டை வச்சு மிக்ஸ் பண்ணலை. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக இருக்குது அந்த தொப்பி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திருப்பி நான் வந்து லைனை வந்து ஃபினிஷிங் லைனாக அந்த லைன் வந்து கலரில் மறைஞ்சிச்சு. ஸோ அதை வந்து திருப்பி நான் போடுறதுக்காக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ட்லாம் வந்து பிடிச்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.